வணக்கம் நண்பர்களே. இப்படிலாம் கூட காதலிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயம் கண்டிப்பாக நம்பாது. அப்படி தான் இந்த புத்தகம் படித்து முடிச்சேன்னு எனக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெற்றி செல்வி அவர்கள் எழுதிய போராளியின் காதலி அப்படின்ற நாவல் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெற்றி செல்வி அவர்களுடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலு சந்திரகலா. அவங்க 1993 நடந்த ஒரு வெடி விபத்தில் ஒரு கண்ணையும் ஒரு காலையும் இழந்திருக்காங்க. அவங்க 97 தொடர்ந்து கவிதைகள் நாவல்கள் இதெல்லாம் எழுதிட்டுருக்காங்க. அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் இதெல்லாத்தையும் தொகுத்து இந்த நாவலாக எழுதியிருக்காங்க. இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உண்மையான போராளி காதலுக்காக எதையும் இழப்பான், ஆனால் அதே போராளி நாட்டுக்காக அந்த காதலையும் இழப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. காதலுக்காக கொள்கையை விடுற மனுஷனே இல்லை. ஏன் அப்படின்னா, அவனுக்கு காதலை விடுறது மிகப்பெரிய வேலையாக இருக்காது. ஆனால் நாட்டுக்காக காதலையும் விடுறவன் மிக உயர்ந்தவனாக வந்து மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த கதையோட சாராம்சம். இது கதைன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை தொகுத்து நாவலாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த நாவலோட சாராம்சம். இந்த நாவல் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, சுமதி அப்படின்ற புனை பேரில் தான் அந்த கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. சுமதி அவர்கள் வீட்டை விட்டு வந்து அவரோட காதலன் தேடி போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, யாழ்ப்பாணம்ல இருக்க ஒரு மருத்துவமனையில் நர்ஸை வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இயல்பாக அவங்க என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்ஃபிஷாகவும் தன்னோட வேலை யாராவது செய்யணும் அப்படின்னா அவங்கள வந்து தாஜா பண்ணி ஏதாவது ஒரு மாதிரி பேசி வேலை வாங்கி வைக்கிறது தான் அவங்களோட நேச்சராக இருந்திருக்கு. அப்படின்னா வேலை எதுவும் ரொம்ப இயல்பாக எடுத்து செய்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க கூட வேலை பார்த்தது அமுதான்னு சொல்லி ஒருத்தங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அது அவங்களோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஒரு நேச்சராக ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து வாமன்ற ஒருத்தர். வாமன் பார்க்கும்போது ஒரு சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வந்து இயல்பாக பேசுகிற ஒரு தன்மை வந்து எல்லாருக்கும் பிடிக்குது. ஒரு டைம் என்னது, அவங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம், சாப்பிட்டீங்களா, எப்போ உங்களுக்கு டியூட்டி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இயல்பான ஒரு கான்வர்சேஷன் மூலமாக சுமதி ஒரு டைத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே வளருது. ஒரு முறை அவங்க உட்காந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஆக்சுவலாக வந்தீங்க அப்படின்னா, வவுனியாலேருந்து வந்தேன் அப்படின்னு. வவுனியா வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சுமதி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு, அங்கே வந்து விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு அது பிடிக்காது, நான் வந்து அமைதியாக வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக வாமன் வந்து ஒரு இயக்க தோழராக இருந்திருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வந்தது வந்து இந்த மருத்துவமனைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாமன் வந்து அவரோட நேட்டிவ்க்கு கிளம்பி போயிடுறாரு, வவுனியாவுக்கு போயிடுறாரு. இவங்க வந்து இதே இடத்துல யாழ்ப்பாணத்துலேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப அங்கே வந்துட்டு நம்ம இங்கேயே வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் அவர் வந்து அவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே, ரெண்டே ரெண்டு லெட்டர் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் காலம் எழுதியும். ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லி அவரை தேடி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த அட்ரெஸ்லாம் வச்சு தேடி போனால் அந்த பேரில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு குடும்பத்துலேருந்து அவர் குடும்பம் ஓகே, இவர் வந்து இயக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ணுவேன், ஏன்னா அவங்க வீட்டில் உடனே ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் அப்போ தான் வருது. ஏன்னா நம்பரில் திடீர் திருப்பின்னு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் அமுதாவும் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அமுதாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வீட்டிலேருந்து இருக்கும்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு டைமாக வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, என்னை வந்து நம்பி ஏமாற்றிட்டாவன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெறுப்பு அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு முறை வந்து இவங்க வந்து சொல்லி அனுப்புகிறேன், நீ கொஞ்ச நாள் பொறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் வந்து நீ எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வேலை பார்த்துட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வேலைக்கு சேர்றாங்க. அங்கே சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது வாமன் வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு தேடி வர்றாரு. ஆக்சுவலாக வந்ததுக்கப்புறம் நான் சொல்லி அனுப்பிச்சு யாரும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது யாருமே சொல்லலை, நானாக தான் வந்தேன்னு சொல்லும்போது அங்கே சுமதி இருக்க பற்றி இவருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா வரும்போது அவர் வந்து யூனிஃபார்ம்லேயே வந்திருக்காரு. இவங்க பார்த்ததுக்கப்புறம் நீ ஆக்சுவலாக அட்லீஸ்ட் உனக்கு கன்வின்ஸ் பண்ணி எதாவது கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்த சுமதிக்கு இவன் யூனிஃபார்ம்லேயே இவ்வளோ ஈர்ப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னும் வந்து கோபமாக தான் ஆயிடுறாங்க. ரெண்டு பேர் பேசாமல் ஒரு மாதிரி இது பண்ண, ஆக்சுவலாக அவங்க தேடி வந்தது இவரோட வாழணும்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் யூனிஃபார்மில் இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஒரு கோபம் வந்துட்டு பேசாமல் இருக்காங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைம் வந்து அவர் பேச வரும்போது இவங்க வந்து கோபப்படுறது இப்படியே இருக்கும்போது அவர் படையிலேருந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஒதுக்க முடியாமல் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் அங்கே இருந்து ஒவ்வொரு மக்கள் நடத்துறது, அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நிறைய விடுதலை புலியில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து மக்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் வந்து இவங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி வந்து கொடுமை பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது விடுதலை புலிகளுக்கு அப்படின்றது அவங்க ஒவ்வொரு தருணமாக வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே பெரிய டாக்டர்ஸ் இருந்தாலும் எல்லாருமே அங்கே நடக்கிற பிரச்சனைகள் வந்து சரி பண்ண முடியாத காலகட்டத்தில் அங்கே இருக்க நர்ஸே வந்து டாக்டர்களுக்கே பெரிய சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தைரியமாக இருக்காங்க, அந்தளவுக்கு வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சுமதி அவர்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்றத ரியலைஸ் பண்ண செய்கிறாங்க. சுமதிக்கு வவுனியாவில் இருக்க பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து அவருக்கு மேலே கொண்ட காதல் மேலும் மேலும் ஈர்ப்பாக இருக்கிறதுனால அங்கே இருக்க செய்கிறாங்க. தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் நடந்துக்கிற விஷயம், அவங்க போராளிகள் நடத்துகிற ஒவ்வொரு தன்மை இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு உண்மையே நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதான் சொல்லி ஒரு கர்ணத்தில் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாமன் வந்து ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு மாதம் முழுக்க இருக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு வந்து அழைப்பு வந்தனே வந்து விட்டுட்டு அவர் வந்து படைக்கு போயிடுறாரு. இருந்தாலும் சுமதி வந்து அதோட பெரிய இயக்கமாக வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ மக்களுக்காக சேவை செய்கிறது அந்த மைண்ட் செட்டில் முழுக்க முழுக்க இறங்கிடுறாங்க. ஒரே நாளில் 10 ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்க செய்யுது. அங்கே இருக்கிற மிக சிறிய அமைப்புலையும் அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆத்மார்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா அவர் வந்து வாமன் காதலிக்கிறாரு. வாமன் வந்து இந்த சமுதாயத்தையும் இங்கே இருக்கிற மக்களையும் வந்து மிகப்பெரிய அளவில் காதலிக்கும் போது சுமதி என்னவோ நினைக்கிறாங்கன்னா இந்த மக்களை நேசிக்கிறது அவங்களுக்கு செய்கிற சேவைகள் உண்மையிலேயே நான் வாமனை காதலிக்கிற எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இயல்பு வந்து ஒவ்வொரு தருணமும் இந்த நாவலில் வந்து நமக்குள்ளே உணர்றதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஒரு முறை என்னாகும், இலங்கை படைகள் வந்து இவங்க இருக்கிற மருத்துவமனை மேலே குண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. முள்ளிவாய்க்கல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்து மேலே நிறைய குண்டுகள் வந்து பாய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்போது தொடர்ந்து மக்கள் அடிபட்டுட்டே இருப்பாங்க. ஒரே நாளில் வந்து 20 பேர் 30 பேர்லாம் கொண்டு வந்து உடனுக்குடன் கிடத்தி ஆப்ரேஷன் செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து தூக்கம் இல்லாமல் 8 நாள் 10 நாளாக தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வாமன் வந்து போர் முனையிலேருந்து வந்து பார்க்குறக்க ஒருவர் நாள் முழுக்க வெளியே நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கூட வெளியில் வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ தான் உண்மையில் என்ன நடப்பாங்க, நான் உண்மையிலேயே உன்னை காதலிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அவர் ஃபீல் பண்ணார். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உண்மையில் எனக்கு உன்னை காதலிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பாக்கியமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கும். அவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டு போகிறது கூட ஒரு மாதத்துக்கான ஒரு 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 உணர்வாக அப்படியே தொடர்ந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் என்ன இருக்கும், அவர் அடிபட்டு ஆக்சுவலாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ப்பாங்க. ஆனால் அவரையுமே பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அவரையும் ஒரு ப்ரையாரிட்டியை வச்சு அதை விட யார் அடிபட்டாலும் அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது வாமன் வந்து என்ன நினைப்பாருன்னா, நீ ஒரு புழுவாக இருந்த உடனே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வீரியமுக்கு ஒரு பெண்மணியாக மாற்றிருக்கோம், அது என்னால் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணுவார். இந்த கதை எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இலங்கை படைகள் வந்து அங்கே இருக்க மருத்துவமனைகள் மேலே நிறைய குண்டுகள் செலுத்திகிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து அங்கங்கே கடந்து போயிட்டே இருப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் இடம்பெயர்ந்து போவாங்க. நிறைய பேர் வந்து சுமதி அவர்கள் வந்து நீங்கள் இருக்க வேண்டாம், இங்கேருந்து போயிடு, ஏன்னா இந்த இடம் வந்து வாழ தகுதியற்ற ஒரு இடமா மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வாமன் கண்டிப்பாக வருவார், அவருக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க அமுதா வந்து சொல்லுவாங்க, இல்லை இது முடியாது, ஏன் அப்படின்னா அவர் போர் முனையில் இருக்கிறதும் கூட எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவர் கண்டிப்பாக வருவார் வருவார்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களே ஒரு டைம் ரியலைஸ் பண்ணுவாங்க, அப்போ கடந்து போகலாம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா குண்டடி போட்டு இறந்தது தெரிய கூட மாரில் வந்து பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய போய் எடுத்துகிட்டு இவங்க வந்து கடந்து போக செய்வாங்க. வாமன் வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த குழந்தை மூலமாக நான் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி அவர்கள் இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த நாவல் மிக முக்கியமான படிப்பினையும் வாழ்வினையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுல மிக முக்கியமான ஒரு சான்றை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லோரும் என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போதும் நமக்குள்ளே எவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கு, கணவன் மனைவிக்கில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா. ஆனால் ஒரு போர் முனையில் ஒரு காதலன் தேடி போன ஒரு காதலி எப்படி வந்து ஒரு ஒரு வைப்ரண்டாக இந்த சொசைட்டி எல்லோரும் வந்து பார்த்து இயங்குற, இல்லை வந்து ஒரு தெய்வமாக வழிபட வேண்டிய ஒரு ஒரு சிறு தெய்வமாக ஒரு நாட்டார் தெய்வமான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத இந்த நாவல் நமக்குள்ளே கடத்தும். கண்டிப்பாக இந்த நாவல் யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ, இல்லை யாரெல்லாம் மனைவியை நேசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வந்து காதலனை வந்து நேசிக்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக கொடுக்க செய்யலாம். ஏன்னா இந்த நாவல் காதல் காதலித்தவர் வேறு எதையும் எதிர்பார்க்காது அப்படின்றத உருவகப்படுத்துறதுக்கு, அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே கிரியேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு நாவல் இந்த போராளியின் காதலி அப்படின்ற நாவல் இருக்குது.